ராட்சசன் படம் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லோரும். ஷூட்டிங் முடிச்சுட்டு ட்ரெய்லர் எப்போ வரும், சாங் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபைனலி இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் அண்ட் தேங்க்யூ திலீப் பாபு சார் ஃபார் இந்த மாதிரி படங்கள், இந்த மாதிரி குட் ஸ்டோரி குட் கான்டென்ட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எனக்கு வந்து ராம் தேங்க்யூ ஸோ மச், ராம்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் சொன்னீங்க எல்லார்ட்டையும் ஃபஸ்ட்டு ராம் வந்து எனக்கு கதை சொல்லும்போது எனக்கு கதை புரியலை, பிகாஸ் ராம் வந்து ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக கதை சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு தோணிடுச்சு மேபி அவருக்கு கதை சொல்கிற பிடிக்காதுன்னெல்லாம். அதுக்கப்புறம் விஷ்ணு கால் பண்ணி எனக்கு சொன்னார் இந்த மாதிரி அவர் கொஞ்சம் ஷை கேரக்டர் அப்படி தான் இருக்கும்னுலாம். அண்டு விஷ்ணு தான் அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டோரி ஓரளவுக்கு அவுட்லைன் சொல்லி அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படித்து எனக்கு கன்வின்சிங் ஆகிடுச்சு. பட் ஐ திங்க் இனிமே கதை சொல்ல தெரியாத டைரக்டர்ஸ் கூட நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கதை நல்லா சொல்லணும் கூட படத்தில் இருக்குது அவரோட ஒர்க். நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன், ராம் யுவர் அ ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் சொல்லணும், ஹீஸ் அ ஜீனியஸ். என்னன்னா நம்ம வந்து அவர் முந்தாசப்பட்டிக்கு அப்புறம் ஐ திங்க் கிட்டத்தட்ட சோ மெனி இயர்ஸ்க்கு அப்புறம் ராட்சசன் பண்ணுறாரு. ரொம்ப ரொம்ப பேஷ்னேட்டாக, ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவரோட லைஃபை கொடுத்து பண்ணுற ஒரு டைரக்டர். அது ஈஸியான விஷயம் கிடையாது, நிறைய சாக்ரிஃபைசஸ் இருக்கும். ஏன்னா ஈஸியாக நம்ம நிறைய படம் சைன் பண்ணலாம் கேஷ் அப்புறம் எல்லாமே எல்லாத்துமே ஃபேவராக இருக்கும். பட் ஹீஸ் வெரி வெரி பேஷ்னேட்லி ஒர்க்கிங். அது மட்டும் இல்லை, ஷூட் டைமில் கூட ரொம்ப அமைதியாக இருப்பார். பட் அவருக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பார், அவருக்கு என்ன வேணுமோ அது கரெக்டாக வாங்குறது. இப்போ எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தது பிகினிங்லேருந்தே, எனக்கு சீன்ஸ் கம்மியாக இருக்குது சீன்ஸ் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு படம் பண்ணும்போது ரெண்டு விஷயத்தினால எனக்கு அது தோணலை. ஒன்று வந்து ஒவ்வொரு சீன் பண்ணும்போது ராம் படத்தில் எப்போவுமே எல்லாருமே கேரக்டர்ஸாக இருக்கும். நான் வந்து ஒரு கேரக்டர், விஷ்ணு ஒரு கேரக்டர், அந்த மாதிரி எல்லாருமே ஒரு கேரக்டர்ஸாக இருக்கும். அதனால ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஒவ்வொரு சீனும் ஷூட் பண்ணும்போது. சும்மா வந்துட்டு திடீர்னு ஷூட் பண்ணாமல், ஈவன் சங்கராக இருந்தால் கூட, ஈவன் தோ ஹி டேக்ஸ் இஸ் ஓன் டைம், பட் அந்த டைம் எடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு ஒரு ரொம்ப டீட்டெயில்டாகவே அவங்க பண்ணுவாங்க. அதே ஒரு ஒரு புது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் செகண்ட் திங், நம்ம வந்து இந்த ஷூட் ஐ திங்க் வி டுக் அ லாங் டைம். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஷங்கர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் என்டையர் வேர்ல்டு இஸ் ப்ரேசிங் யுவர் ஒர்க். ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்து யூ டிசர்வ் ஆல் த க்ரெடிட்ஸ், பிகாஸ் நாங்கள் செட்டில் கூட பார்த்தோம் அவர் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாம் பண்ணாமல் முயற்சி பண்ணி. அந்த குவாலிட்டி ஒர்க்ஸ் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம், அது கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் அதுக்கான பேஷியன்ஸ் சப்போர்ட் ராம்கிட்டே இருந்தது. அஸ் எ டீம் தே வர் கிரேட். அண்ட் விஷ்ணு இஸ் பிகம் லைக் மை பெஸ்ட் பட்டி நவ். ரொம்ப ரொம்ப ஆனஸ்டான ஒரு பர்சன், ரொம்ப ஒரு ட்ரூ ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். எனக்கு இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பட் ஐ திங்க் ஐவ் காட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் இந்த படத்துக்கு அப்புறம். அண்ட் விஷ்ணுவை பற்றி சொல்லணும்னா, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஆகணும்னு ட்ரீம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதிலே வந்து ரொம்ப நம்மளுக்கெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இல்லை, நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது, நம்மளால ஆக்டர்ஸ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு விஷ்ணு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். என்னென்னா அவர் வந்து ஐ திங்க் அவருக்கு பிக் காம்படிஷன் அவர் தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஷெல்லிருந்து உடைச்சி நல்ல படங்கள் சூஸ் பண்ணி, ஆனால் அந்த படத்துக்காக ரொம்ப, இப்போ நான் வந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், ஆனால் விஷ்ணு வந்து அது ரொம்ப 100% எல்லாமே சரியாக இருந்தால் தான் அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு வரும். அண்ட் ஒவ்வொரு சீனும் நான் சொன்ன மாதிரி எனக்கு மோஸ்ட்லி எங்களுக்கு நைட் ஷூட்ஸ் தான் இருந்தது. ஸோ எனக்கே வந்து டயர்ட் ஆகிட்டு நான் வந்து ஓகே நாளையிலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு சொல்லும்போது, அவர் எனக்கு இன்னும் 20 days நைட் ஷூட் இருக்குது, எனக்கு இன்னும் 1 month நைட் ஷூட் இருக்குது. ஐ திங்க் ஹி டிட் ஈவன் டேக் அ வெக்கேஷன் இன் பிட்வீன் இந்த ஷூட் நடுவில். கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தார், ஆனால் அது டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டு இருந்தார். நான் வந்து ஃபஸ்ட் டீசர் பார்க்கும்போதே சொன்னேன், இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங், கரியர் சேஞ்சிங் ஃபில்மாக இருக்குன்ற நம்பர். அண்ட் இஸ் டன் அ கிரேட் 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 ஜாப். ஸோ விஷிங் விஷ்ணு ஆல் தி பெஸ்ட். ராட்சசன் படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு விஷயம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன் இந்த படத்தில் இருக்கிறது. என்னென்னா நம்ம வந்து த்ரில்லருக்குன்னே, த்ரில்லர் ஜோனருக்குன்னே ஒரு
பெரிய ஃபேன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து த்ரில்லர்ஸ்னால் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் இருக்கும், ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் இருக்கிற படத்தங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. பட் இந்த படம் ராட்சசம் வந்து கண்டிப்பாக நம்மளோட ரொம்ப நேட்டிவாக என்ன சொல்கிறது, நம்ம ஊர் த்ரில்லர்னு சொல்ல மாதிரி ஒரு படமாக இருக்கும். என்னென்னா த்ரில்லர்ஸ் வந்து ரொம்ப ரேர், அதுலேயுமே வந்து ஐ திங்க் ராட்சசன் கண்டிப்பாக அந்த பெஞ்ச் மார்க் செட் பண்ண போகிறோம் நான் நம்புகிறேன். பிகாஸ் படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு வந்து அது அவங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியில் நம்ம பொண்ணுக்கு இல்லை நம்மளோட ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இது நடந்தால் எப்படி இருக்கும்ன்ற ரிலேட் பண்ண முடியும். அவ்வளோ நேட்டிவாக அவ்வளோ ரீஜனலாக இருக்கும் ராட்சசன். ஸோ கண்டிப்பாக ஒரு நம்ம ஊர் த்ரில்லர் இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். And yes, thank you so much. உங்களை எல்லாரையும் மறுபடியும் சந்திக்க முடிஞ்சதுக்கு. And always your support is there for me. உங்களோட good wishes, அதுக்கு ரொம்ப ரொம்ப thanks. And I'm wishing Rakshasan and the entire team all the very best. Thank you.